தினமும் காலையில இந்த கஞ்சியை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது வந்து மில்லட் அரிசியிலப்பா. இது வந்து இது ஒரு சிறுதானியம் திணை அரிசி. இது வந்து திணை அரிசி. இதுல நம்ம வந்து வெயிட்லாஸ் காண்டி நம்ம ஒரு கஞ்சி செய்ய போறோம். இப்ப கப்ல ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி வரும் இந்த பார்த்தீங்களா. ஒரு அரை கப் எடுத்தோம்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த திணை அரிசி போதும். அதே அளவு இது வந்து பாசிப்பயிர்ப்பா. பாசிப்பயிர்லே உங்களுக்கு உடைச்சது உடைச்ச பாசிப்பயிர். இப்போ இது வந்து அதே அளவுக்கு நம்ம அரிசி திணை அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுவோம். நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ அம்மா வந்து ஒரு கல் வச்சுருக்கேன். இப்போ வந்துப்பா கால் ஸ்பூனு ஒரு மிளகு எடுத்துக்கிடுவோம். மிளகை வந்து நல்லா தட்டிக்கிடுவோம். ஒன்று ரெண்டாக தட்டிக்கிறணும். இப்போ நம்ம கல்லில் ஒன்று ரெண்டாக இப்போ தட்டிக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கல் வந்து ஜாக்கிச்சன் சேனல் வச்சுருக்காங்க. ஜாக்கிச்சன் சேனல்காரங்க வந்து ராஸ்குக்குவர் கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து சென்னையில் பெருங்குடியில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த கல் இப்படி தேவைப்படுதுன்னா நீங்கள் அவங்க நம்பர் தாரே. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் அடித்து ஆன்லைன்லேயோ உங்களுக்கு தருவாங்க. இப்போப்பா ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்துக்குவோம். அதையும் இப்படி தட்டிக்கிடுவோம். இப்போ இஞ்சியையும் ஒன்று ரெண்டாக தட்டி இப்படி வச்சுக்கிடுவோம்ப்பா. வெயிட்லாஸுக்கு இஞ்சி பூண்டு மிளகு இது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பூண்டு ஒரு நாலு பல்லுப்பா. பெண்ணை கொஞ்சம் பெரும்பல்லாக இருக்குது. பெரும்பல்லாக இருக்கிறதுனால ஒரு நாலு பூண்டு எடுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் நம்ம எப்பவுமே சேர்க்கறது தான். ஆனால் வெயிட்லாஸில் இருக்கிறவங்க இதை டெய்லி சேர்த்துட்டு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு உடைய எடை வந்து உங்களுக்கு அதிகரிக்காது. உடலில் விட வெயிட் நல்லா குறையிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இப்போ இதையும் ஒன்று ரெண்டாக தட்டிக்கிடுவோம். இப்போ பூண்டையும் நம்ம ஒன்று ரெண்டாக தட்டியாச்சுப்பா. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். உங்கள்கிட்ட இப்படி கல் இல்லைன்னா கையில் நீங்கள் நல்லா மெல்லிஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. கரெக்டாக மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிருங்க. உங்களுக்கு டக்கு நடிச்சிடும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இப்போ குக்கர் கொஞ்சம் சூடாகட்டும். குக்கர் கொஞ்சம் சூடாகிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றுக்குருவோம். ஒரு கால் டீஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிச்சு தரக்கூடியது. கால் டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். சீரகம் நல்ல ஜீரண சக்தியை குடிப்போம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். பிடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு. பூண்டையும் போட்டுக்கிடுவோம். இஞ்சி போட்டுக்கிடுவோம். இது மிளகு. இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம். லைட்டாக வதக்கிட்டுருவோம். நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா திணை அரிசியையும் உடச்ச பாசிப்பயிர். இப்போ இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் ஒரு லைட்டாக வதக்கிட்டுருவோம். ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் கலந்துக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடுவோம். எவ்வளோ இருக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கனால நம்ம அந்த தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம இதுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு ஏற்கனவே நம்ம ஊற வச்ச தண்ணியில் ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு மூணு கப்பு ஊற்றிக்கிடுவோம். நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. வெயிட்லாஸ் உப்பு, பிங்க் சால்ட்டு எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ விசில் போட்டுருவோம். முடி போட்டு ரெண்டு விசில் ஹைலையும் ரெண்டு விசில் உங்களுக்கு மீடியத்தில் வச்சுருவோம்ப்பா. இப்போ நம்ம தென்னை அரிசி கஞ்சிக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நல்லா பொடிசாக அப்படி அடிக்காது நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா இதை வந்து உங்களுக்கு முதல் மிக்சியில் வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கணும். அடித்தாக்கா உங்களுக்கு தேங்காய் பூ மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு பால் அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் தேங்காய் பால் அடித்து கொண்டு வந்துட்டேன்.
இப்ப நம்ம வந்துப்பா இத வந்து ரெண்டு விசில் ஹைலயோ ரெண்டு விசில் மீடியத்திலயும் வச்சிருந்தோம். நல்லா விசில் அடங்கி இருக்கு. இப்ப ஓபன் பண்ணுவோம். இப்பப்பா நம்ம ஓபன் பண்ணிட்டோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம வந்து தண்ணி வந்து 4 கப் ஊத்திடணும். இப்ப நம்ம வேணும்னாக்க நம்ம வந்து இன்னும் 1 கப் தண்ணி சுடு தண்ணி ஊத்திக்கணும். நல்லா மசிஞ்சிருக்குப்பா எல்லாமே. நல்லா கிரீம் மசிச்சு விடுங்க. வெள்ளைப்பூடு போட்டிருந்தோம் இல்லையா, வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதை வந்து பால் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஜல்லடை இருந்துச்சுன்னா ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்போப்பா நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி எடுத்துருக்கோம். சுடுதண்ணி கொஞ்சம் தேவை ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக 5 கப் வச்சுருந்தோம்னா சரியாக வந்துருக்கோம்ப்பா. நம்ம 4 கப் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ 1 கப்பு சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டோம். அவ்வளோதான்ப்பா அவங்களுக்கு. இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம எடுத்துருவோம். இப்போ லைட்டாக உங்களுக்கு கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா. கேஸ் சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ லைட்டாக உங்களுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி போட்டுக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. வெள்ளைப்பூடு வெந்தயம் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அவ்வளோ ஒரு ஃப்ளேவர். நல்லா வீடே ஒரு மணம். இப்போ விசில் வர மேத நம்மளுக்கு விசில் விட்டு இது செய்ய மேத வீடே ஒரே ஒரு மணம். அப்படி ஒரு மணமாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா கஞ்சி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஹெல்த்தியான கஞ்சி. இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து கஞ்சி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு சட்டுன்னு ஒரு புதினா துவையல் அரைச்சிருவோம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம்ப்பா. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிடுவோம். நாம தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். நீங்கள்னா ஒரு ஒரு சில்லு அளவுக்கு இப்படி ஒரு இன்ச் அளவுக்கு இப்படி தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் புளி போட்டுக்கிடுவோம். ஒரு சின்னதாக போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இல்லாட்டாக்க மிக்சியில் வந்து முழுசாக நிற்கும். இப்போ புதினாப்பா. புதினா நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா வெயிட் லாஸ்க்கு புதினா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ புதினா வந்து ஒரு பிடி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு கொடுப்போம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கொடுவோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் போட்டுக்கொடுவோம். பூண்டு ஒரு 3 பீஸ் போட்டுக்கொடுவோம். பூண்டு பல். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கொடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. லைட்டாக தண்ணி ஊற்றிடணும். புதினா சட்னி அரைச்சி கொண்டார் இதெல்லாம் அடிச்சு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா பச பசேன் இருக்கும். புதினா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ரொம்ப ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா புதினா சட்னி ரெடி. இப்போ இந்த கஞ்சி தொட்டு சாப்பிட்றதுப்பா. அம்மா வந்து உங்களுக்கு புதினா துவையல் அடிச்சிருக்கேன். இந்த கஞ்சிக்கும் இந்த புதினா துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அவசியமில்லை. எல்லாருமே சாப்பிடலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, இது சுகர் பேஷண்ட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு இது நம்ம ரொம்ப பாரம்பரியமான ஹெல்த்தியான கஞ்சிப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.